ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு டைப் பாஸ்வேர்டு ஏதாவது ஒரு ரெண்டு லெட்டர் இல்லைனா நம்பரே ஒரு 6 நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் சொல்லிவிட்டு ஒரு 6 நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து நீங்கள் ஓடிபிக்கு இந்த நம்பருக்கு கரெக்டாக 10 டிஜிட் கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி அந்த நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி ஓகே பண்ணிடுங்க. ஓடிபி ஓகே பண்ணிவிட்டு ஐ அக்ரின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அடுத்து எப்படி வரும்னா இந்த இடத்துல பக்கம் சைன்இன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டுவிட்டு இங்கே பாஸ்வேர்டு போடுங்க. பாஸ்வேர்டு போட்டுட்டு லாகின் இமீடியட்லி நீங்கள்னா லாகின் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனது எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு காட்டுறவாங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டுக்கோங்க. இப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ட்ரிக் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எழுதி தான் காட்ட போகிறேன். ஏன்னா எழுதி காட்டினா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக புரியும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல லாஸ்ட் டிஜிட் ரெட்டப்படனா அடுத்த செகண்டும் ரெட்டப்பட தான் விளையாடுறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த டைம் இங்கே பெட் பண்ணோன்னா அடுத்த டைம் நம்ம ரெட்டப்படையிலே கட்டலாம். ஸோ அடுத்தது ரெட்டப்படனா அதுக்கடுத்து லாஸ்ட் டிஜிட் ரெட்டனா அடுத்த போலையும் ரெட்டப்படையிலே கட்டுங்க. ரெட்டுன்னா அடுத்தது ரெட்டு, திருப்பி க்ரீன்னா க்ரீன் பக்கத்துலாம் க்ரீனு. எப்போயோ ஒரு டைம் தான் மாற்றுறான், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த டைம் பாருங்கள், இங்கே ஒரு டைம் தான் இங்கே வந்திருக்கு. அதுவும் மூணு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரெட்டு. அவன் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ண பார்க்குறான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டை கொடுத்துட்டு மறுபடி திருப்பி க்ரீன் கொடுப்பான். க்ரீன் கொடுத்து திருப்பி நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணி திருப்பி ரெட்டு மேலே அடிப்பான். ஸோ ஒன்று, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு ரெட்டு கொடுக்குறானா தொடர்ந்து மூணு ரெட்டு மூணு க்ரீன் கொடுப்பான். ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ரெண்டாவது கொடுப்பான். அந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தியும் ஏர்ன் பண்ணலாம். சரி, இதை பார்த்துட்டிங்களா இந்த மெத்தேடு? சரி, நிறைய பேர் திட்டுறது தெரியுது, நீ ரொம்ப வளவளன்னு பேசிகிட்டே இருக்காதரா, வந்து காம் இதுக்கு வடான்ட்டு. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காசுடைய முக்கியத்துவம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னுடைய ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ நான் இதுமாரி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ யாரெல்லாம் ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ட்ரிக் பாஸ் ஆகும். ஸோ அதாவது வந்து ஒரு டைம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த டைம் வந்து வின்னிங் வருமா வராதான்னு சொல்லிட்டு பயந்து பயந்துலாம் இது என்ன வேணாம். கண்டிப்பாக ட்ரிக் மூலிமா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து கன்ஃபார்ம் இது வந்து ரெட்டு, அடுத்து க்ரீன் வருமா ரெட்டு வரும்னா உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கும், கட்டலாமா வேணாம் வேண்டாம். அதே இந்த கால்குலேஷன் போட்டு ஒரு மேக்ஸ் தான், அனைத்துமே மேக்ஸ் தான். மேக்ஸ் மூலிமா மட்டும்தான் இவங்க எல்லாமே பண்ணுவாங்க. இவங்கன்றதில் எல்லாமே வந்து அப்படி தான் ஒர்க் ஆகுது, எல்லாமே வந்து மேட்ரிக்ஸ் தான். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி இதுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ இந்த அல்காரிதம் வச்சு தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க, ப்ரெடிகேஷன் கொடுக்குறாங்க, இது மூலிமா தான் ரிசல்ட் அடிக்கிறாங்க, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க கொடுக்குற ரிசல்ட்டுக்கு நாம் கொடுக்குற ப்ரெடிகேஷனுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அவங்க கொடுக்குறத வச்சு நம்ம இதில் வந்து நம்மளுடைய ட்ரிக் பாஸ் பண்ண வைக்க போகிறோம், அவ்வளோதான் மெத்தேடு. சரி, இதுதான் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க, அதுதான் இருக்கும். இது டைமிங் ஓடிட்டே இருக்கும். ஸோ டக் டக்குன்னு உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கணுமோ அவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறேன். சரி வாங்க போகலாம். எப்பயுமே உங்களுடைய நம்மளுடைய ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. நிறைய ட்ரிக் இருக்குது, டைமிங் தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. சரி, லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. இந்த 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. எப்படி இதில் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிள் மெத்தேடு தான், ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா திட்டாதீங்க, ஏன்னா அப்புறம் புரியல லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். சரி வாங்க, நம்ம வந்து இப்போ லைவாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி வாங்க பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ புது மெத்தேடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பார்த்துங்க ட்ரா நம்பர், ட்ரா நம்பருன்றது பீரியடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான், இதுதான் இந்த இதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் டேட்டோட பார்த்துக்கோங்க. ஸோ இது ப்ரைஸ் நம்பரு, இது நம்பரு ரிசல்ட்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ற பீரியடுன்னு சொல்லிட்டு தான் அந்த பீரியட் நம்பரு, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் நம்பரு 6 நம்பரு. இது அந்த ரிசல்ட், அதாவது வந்து இந்த லாஸ்ட் டிஜிட் இங்கே இருக்கு இல்லைங்களா, அந்த லாஸ்ட் டிஜிட்டு இது தான் இங்கே ரிசல்ட் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது தான் வந்து இங்கே ரெட்டு, அதாவது 6னா ரெட்டு. இது உங்களுக்கே தெரியும் தானே, இல்லை நான் சொல்லட்டுமா? ஸோ சொல்லணுன்னாலே சொல்லிடுறேன். ஒத்தப்படனா ரெட்டப்படை 0, 2, 4, 6, 8. இது ஈவன் ஈவன் நம்பரு. ஸோ ஈவன் ஈவன்னா ரெட்டு, க்ரீன் பார்த்துக்கலாம். க்ரீன்னு ஒத்தப்படை 1, 3, 5, 7, 9. ஓகேவா? இதுதான் மெத்தேடு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுடைய ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபார்முலா. ஸோ ப்ரைஸ்னால் ப்ரைஸுடைய நம்பர் லாஸ்ட்டு 3 டிஜிட்டு இங்கே இருக்கீங்களா, இந்த நம்பர் 3 நம்பரு, இதை எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஃபார்முலா, என்ன நம்மளுடைய ஃபார்முலாவாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கீங்களா? ஒன்றுமே வேண்டாம், வாங்க பார்த்துடலாம். அப்படியே வாங்க. இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது 10. ஸோ இது மேட்ரிக்ஸ் தான். ஸோ மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க இது எப்படி யூஸ் பண்ணுங்கன்னா இப்படியே மேலே போகலாம். ஏன்னா 300, 301, 302 அப்படியே சொல்லிட்டு இப்படி ஏறிட்டு போயிட்டு இருக்கோம்.
ரிசல்ட் ஆர்டர் பிரகாரம் அப்படி தான் வருது. ஸோ அந்த மெத்தடில் தான் நான் காட்டுறேன். சரி வாங்க அப்படியே பார்க்கலாமா, டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எம்ஐ கால்குலேட்டர் இருந்தால் எம்ஐ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லையா நம்மளுடைய வீடியோவில் இருக்கும், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே டேனுன்னு சொல்லிட்டுருக்கு, டேன் எழுதிக்கோங்க. டேனை ஓகே பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 9 66 இருக்கா, வேறு என்ன இல்லை, 9 66 போட போகிறோம். லாஸ்ட் டிஜிட் இருக்குது இல்லைங்களா, 7, இதுதான் இந்த மூணு நம்பர் எடுத்துக்கோங்க. இதில் இந்த 7 தான் மெயின். ஸோ 7 எழுதிக்கலாம், 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 5 3, 9 5 3, 2 கிடச்சிருக்கு. ஸோ 2 எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்துக்கோங்க, 9 4 2, 9 4 2, நமக்கு 4 கிடச்சிருக்கு. ஸோ 4 எழுதிக்கலாம், லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான். ஸோ அடுத்தது பார்த்துக்கோங்க, 9 0 6, 9 0 6, 9 0 6, பாருங்கள் 5 கிடச்சிருக்கு, லாஸ்ட் டிஜிட் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 1 8, 9 1 8, 6 கிடச்சிருக்கு, லாஸ்ட் டிஜிட்டு 6 போட்டுக்கோங்க. அடுத்து 9 0 4, 9 0 4, 9 0 லாஸ்ட் 9 கிடச்சிருக்கு. அடுத்து 8 8 9 9, 8 8 9 9, 9 கிடச்சிருக்கு, 9 போட்டுக்கோங்க. அடுத்து 9 1 9, 9 1 9, ஸோ நமக்கு 3 கிடச்சிருக்கு. ஸோ 3 எழுதிக்கலாம். அடுத்தது 8 7 7, 8 7 7, 6 கிடச்சிருக்கு. அடுத்து 8 6 6, 8 6 6, ஓ 8 6 6க்கு 7 கிடச்சிருக்கு. 7 8 6 6க்கு என்ன கிடச்சிருக்கு நீங்கள் பார்க்கலாமா, 8 6 6க்கு உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே தான் இது தான் 8 6 6 கால்குலேஷன் போட்டது, நம்ம கால்குலேஷனுக்கு இங்கே பாருங்கள் 3. ஸோ இங்கே என்ன கிடச்சிருக்கு இங்கே வச்சு பண்ணிக்கோங்க, 7, இங்கே பாருங்கள் இங்கே 3 கிடச்சிருக்கு அப்படியே, இதுதான் மெத்தட். அடுத்து 8 3 3 பார்க்கலாமா, அப்படி லைவ் வீடியோவில் பாருங்கள், 8 3 3, 3க்கு நமக்கு 7 கிடச்சிருக்கு. ஸோ ஃபெயில் வரதான் செய்யும், கன்ஃபார்மாக ஃபெயிலு பாஸ்லாம் வரதான் வாய்ப்பு இருக்குது, வராமலாம் இருக்காது. ஸோ அதனால் ஃபீல் பண்ண வேண்டாம், அடுத்தது கண்டிப்பாக நமக்கு பாஸ் ஆகும், ஃபெயில் ஆகாது. சரி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8 2 8, 8 2 8, 8 2 8க்கு நமக்கு 4 கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு 0, சரிங்களா, 0 பாஸ் ஆயிடுச்சு. அது 830, 830 கொடுக்கும். அடுத்தது ஃபெயிலு. ஸோ ஆட்டம் மாறிட்டு இருக்கோம், ஸோ பார்த்துடலாம். அடுத்தது 835, 35க்கு 2, 835க்கு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டம் சேஞ்ச் ஆகும், ஸோ அது கரெக்டாக நம்ம வரும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். சரி வாங்க, இந்த ட்ரிக்கில் எத்தனை பாஸ் ஆகிருக்கு எந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரிக்கு பார்க்க போகிறோம், ஸோ எத்தனை பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், 7. அடுத்தது 3 நமக்கு ஒத்தப்பட, இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள், 3 க்ரீனு, சரிங்களா, பாஸு பாஸுங்களா. அடுத்தது வாங்க, 942க்கு இது, 953க்கு 2. ஸோ அடுத்தது 2 தான் நமக்கு இங்கே லாஸ்ட்டு ரிசல்ட்டு. ஸோ ரெட்டப்பட, அதுவும் பாஸ். அடுத்தது 942க்கு நமக்கு 4 கிடச்சிருக்கு, 6. ஸோ இதுவும் பாஸு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 5 கிடச்சிருக்கு, ஸோ இது வந்து நமக்கு ஃபெயிலு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 904க்கு பார்க்க போகிறோம், 918க்கு ஃபெயில், 6க்கு 4. ஸோ இது பாஸு. அடுத்தது நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து 9, இங்கே 9 கிடச்சிருக்கு, ஸோ பாஸு. அடுத்தது நமக்கு 9 கிடச்சிருக்கு, ஸோ பாஸு. அடுத்தது நமக்கு 3 கிடச்சிருக்கு, இங்கே 7. ஸோ இதுவும் பாஸு. அடுத்தது 6, 6க்கு நமக்கு 6 அப்படி கிடச்சிருக்கு, ஸோ இதுவும் பாஸு. ஸோ 7க்கு
இதுவும் பாஸ் இது சிங்கிளாக தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்றேன். 3 கிடச்சிருக்கு, 8333 கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 833க்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பாஸு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ட்ராவுக்கு, 11 ட்ராவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 பாஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1, 2 இல்லை, ஸோ 10 மினிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 8, 7 இந்த அளவுக்கு பாஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 100 ரூபா பெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கிடைக்கும். ஸோ இது 200 ரூபா பெட் பண்ணிங்கன்னா 2000, அது உங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து ஸோ மாறும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன், இது எல்லாமே இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் ஆகாது, கரெக்டாக தான் எல்லாமே நான் வந்து லைவாக தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி நாளைக்கு நிறைய வீடியோஸும் புது புதுசாக நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு மெயினாக தேவை. ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ யாருமே லாஸ் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த டைம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா கால்குலேஷன் போட்டு எடுக்க போகிறதுனால என்ன ஆகுன்னா உங்களால் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். இல்லைன்னா மாறி மாறி முடிவு எடுப்பீங்க. முடிவு மாறி மாறி எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களால் கரெக்டான நம்பர் வந்து கெஸ் பண்ண, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை வந்து குழப்பப்படும். ஸோ உங்கள் மனசை வந்து அவங்க குழப்பி விட்டுருவாங்க. குழப்பி விட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாறி மாறி போட்டு பெட் பண்ணி நீங்கள் லாஸ்ன்னு தான் வருவீங்க. ஸோ அந்த மனசை வந்து தெளிவுபடுத்துறது தான் மேக்ஸ். ஸோ அந்த மேக்ஸை பயன்படுத்தி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் மேலும் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய நீங்கள் எந்தெந்த ட்ரிக்ஸ் கேட்டாலும் அதையும் சொல்லுவேன். ஸோ நான் புதுசாக வந்து அப்ளிகேஷன் நிறையா வந்து இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. ஸோ பெரிய சைனப் போனஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு நிறைய கொடுத்துருக்கேன், அதெல்லாம் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய சைனப் போனஸில் வர அமௌண்ட்டு ஏன் ஏர்ன் பண்ணாமல் விடணும், ஸோ அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணி எப்படி சமாளிக்கிற மாதிரி ட்ரிக்கு இனிமேல் வருங்கா இதில் வந்து வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து இனிமேல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேசலை. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. முழுமையாக பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. திட்டுறவங்க திட்டிகிட்டே தான் இருப்பீங்க கமெண்ட் செக்ஷனில், அதை நான் எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் எல்லாமே எனக்கும் தெரியும். பட் நான் வேலைக்கு போயிட்டு வரதுனால எனக்கு டைமிங் இல்லை. நான் பட் இருந்தாலும் இனிமேல் ஒரு வீடியோ உங்களுக்கு வாசல் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடுறேன். மொபைலுக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். கூடியவர்கள் கண்டிப்பாக டெலிகிராம் அமௌண்ட்டு உங்களுக்கு நான் அந்த கூடி விரைவில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான, ஏன்னா எல்லாருமே விட்டதை பிடிக்கிறத தான் பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. யாரும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க, நல்லாவே தெரியுது. ஸோ உங்களுக்கான யாருமே சொல்லாத ட்ரிக்கு தான் நாம் சொல்லிகிட்ருக்கோம். எந்த யூடியூப் வீடியோஸும் இந்த மாதிரி ட்ரிக்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சும்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை அவங்க சொல்கிற ட்ரிக்கு வேறு, நம்மளுடைய ட்ரிக்கும் வேறு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ நம்மளுடைய ட்ரிக் கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கும்னு நினைக்கிறேன். சரி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதேமாரி ஒரு சூப்பரான ட்ரிக் வீடியோவில் பார்க்கலாம். இதுவே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே பாய், சி.